முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மாசி 2 பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு இப்போது உங்களுக்கு எது தேவையோ அது இன்றைக்கு கிடைக்கும். குறிப்பாக மன வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. திருமண சம்பந்தமாக இருக்கக்கூடிய தடை எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கு உண்டான பரிகாரங்களை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே அறிந்து கொண்டவர் இன்றைக்கு அதை செய்ய முடியும், செய்தவர் பலனை அடைய முடியும். திருமணமான தம்பதிகள் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, சொத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய விருப்பமானது பூர்த்தியாக கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு நல்ல மனை வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும், சிலருக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும். இப்படி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை சரி செய்யக்கூடிய, புனரமைக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட இருக்கிறது. இதை செய்யும்போது அந்த செயல் உங்களுக்கு எளிதாக இருக்கும், பணிகள் நன்றாக நடக்கும், எதிர்பார்த்தவாறு பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி. மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் இழந்ததை அடையக்கூடிய யோகம் இருக்கிறது. வாழ்க்கையிலே எதையாவது ஒன்றை இழந்தால் எதையாவது ஒன்றை அடையலாம் என்று கூறுவார்கள், அது வேறு. அதே போல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளையோ, நம்முடைய பதவியையோ, ஆரோக்கியத்தையோ, இப்படி ஏதாவது ஒன்றை இழந்திருந்தால் அந்த இழப்பு நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இழந்த ஒரு விஷயத்தை அது இல்லாமலும் கூட நம்மால் வாழ முடியும் என்றாலும் கூட, இழந்து விட்டோமே, பறிப்போய்விட்டதே, தொலைத்து விட்டோமே என்ற ஒரு வருத்தம் கட்டாயம் இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு அந்த வருத்தமானது தீரும். அதற்காக இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்தவீரியார்ஜுன சுவாமி. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்லவர்களுடைய துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தனித்து இருந்து நாம் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. தவத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய சித்தர்கள் தனித்திருந்து சாதனைகள் புரியலாம். மிக அபூர்வமாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தனித்திருந்து சோதனைகளை செய்யலாம். அவர்களுக்கு கூட உதவியாளர்கள் தேவை. ஆனால் பெரும்பாலும் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் பிறரோடு சேர்ந்து தான் செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படி இன்றைக்கு உங்களுக்கு உதவக்கூடியவர்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் துணையாக கிடைப்பார்கள். கூட்டு முயற்சி செய்து பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய திறமையை கொண்டு பலனை அடையப் போகிறீர்கள். நீங்கள் எதை செய்வதாக வாக்கு கொடுத்தீர்களோ அதை செய்து முடிக்க முடியும். கடன் வாங்கிய இடத்திலே கொடுத்த வாக்கு கொடுத்த மாதிரி அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். இதுபோல இன்னும் பல இடங்களிலே நம்முடைய வாக்கை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களால் நிறைவேற்ற முடியும். அது மன நிறைவு, திருப்தியை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார். கன்னிராசி அன்பர்களே, பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் 12 வீடுகளாக இருக்கக்கூடிய அந்த ராசி கட்டத்திலே ஒவ்வொரு வீடு இருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் அந்த நவ கிரகங்களிலே ஒவ்வொரு கிரகம் இருக்கிறது. அதிலே சந்திரன் மனோகாரகனாக இருக்கிறார். தினசரி
அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்திலே பயணம் செய்வதால் தான் நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படியாக இந்நாளிலே நீங்கள் எப்படி பேசுவது, எந்த சமயத்திலே பேசுவது, எவ்வளவு பேசுவது என்பதை தெரிந்து பேசி காரியம் சாதித்து கொள்வீர்கள். பிறரை சமாதானப்படுத்துவீர்கள். பிறருக்கு ஊக்கத்தை தருவீர்கள். இப்படி பேச்சின் மூலமாக நீங்கள் பயனடைவது, பிறரை நல்வழிப்படுத்துவது சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய யோகமானது இருக்கிறது. மிக சாதாரணமான ஆசைகள் கூட சிலருக்கு நிறைவேறாமல் இருக்கும். தன்னுடைய குடும்பத்தினரோடு கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டும், பிடித்த ஆலயம் சென்று வழிபட்டு வர வேண்டும், பிடித்த சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட ஆடையை வாங்கி உடுத்த வேண்டும், வாகனம் வாங்குவது, ஆபரணம் வாங்குவது, இப்படி அவரவருடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அதை அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது. உயர்ந்ததை விரும்பியவர்கள் உயர்ந்ததை அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைக்கு பயணங்கள் செய்வதிலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். எந்த பயணத்தை செய்தால் அது உங்களுக்கு பலனை தருமோ, உத்தியோக ரீதியாக, சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக, அல்லது குடும்பத்தினரோடு சேர்ந்து ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, உறவினர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவது, உங்களுடைய பூர்வீகத்திற்கு செல்வதற்கு திட்டமிடுவது, குலதெய்வ வழிபாட்டிற்கு திட்டமிடுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்பாடுகள் செய்வதற்கு, பயணம் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். தனுசு ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதை விட நற்பலன் உண்டாகும். அதே சமயத்தில் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. எதையும் முழுமையாக கேட்க வேண்டும். பிறர் பேசும்போது அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னதாகவே நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது, பதிலுரைக்க முயற்சிக்கக்கூடாது. ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது நடந்து முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்தேறும். எதிர்பார்ப்பதை விட அதிகமான லாபம் கைவந்து சேரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளானது நிவர்த்தியாகும். நம்முடைய திறமை தகுதிக்கு சாதாரண ஒரு பணியில் இருக்கிறோமே, இதைவிட உயர்ந்த பணிக்கு போக முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தால் அந்த ஆதங்கம் நிவர்த்தியாகும்படியாக நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த அமைப்பு இருக்கிறது. எந்த ஒரு செயலை நீங்கள் ஆரம்பித்து அதை பாதையில் விட்டிருந்தாலும், வீடு கட்டுவதாக இருக்கலாம், அதே போல குடும்பம் சம்பந்தமான சுப காரியமாக இருக்கலாம், சேமிப்பதாக இருக்கலாம், இப்படி எதுவாக இருந்தாலும் தொடங்கி அதை முழுமையாக செய்ய முடியாமல் பாதையில் நின்று போயிருந்தால் மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த யோகம் இருக்கிறது. செய்தால் பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நாளை தொடங்குவதிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், எதுவெல்லாம் நம்மால் முடியும், எதற்கு துணை தேவை, எதை இன்றைக்கு செய்ய முடியாது, அதை ஒத்தி வைக்கலாம், இப்படியாக திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். அதிக எதிர்பார்ப்பு, அதிக ஆசை, கோபம், அவசரம், இப்படிப்பட்ட விஷயங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். முக்கிய பணிகளை நீங்களாகவே செய்ய வேண்டும், பிறரிடத்திலே ஒப்படைக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுடன் நடக்கும்போது பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. இந்த நாள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
பண்ணுங்கள்.